பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என சட்ட அதிபர் வழங்கிய ஆலோசனைக்கு அமைய நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 24 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ரிஷாத் பதியுதீன் 111 தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதன் பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. பொய் குற்றச்சாட்டை சுமத்தி என்னை மாத்திரமல்ல எமது சமூகத்தையும் அழித்தனர். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதனால் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினர். உயிர்த்து ஞாயிறு தாக்குதலின் என்னையும் முஸ்லீம் சமூகத்தையும் தொடர்புபடுத்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றனர். தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் என்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். 7 அதிகம் நான் சிறையில் இருந்தேன். இவை அனைத்தும் பொய்யான விடயங்கள். இது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு என்பதனை பாராளுமன்றத்தில் கூறினேன். இன்று அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதை